கோர்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் மக்களோட பிரச்சனை தெரியாது, அவங்களோட வலி வேதனை என்னன்னு புரியாது. பட் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிற இல்லை வாக்கு அரசியலில் இருக்கிற திமுகவுக்கும் இது புரியலன்றதான் எனக்கு வியப்பாக இருக்குது. சுங்கவரியில் வருமானம் அவருக்கு சம்பாதிக்கிற காசு போகுது, பெட்ரோல் டீசலில் போகுது, வண்டி எஃப்சி ரெனியூவலில் போகுது, அது இல்லாமல் காவல்துறை கையை போட்டு காசு கேட்டாங்கன்னா அதுக்கு போகுது. அதுக்கப்புறம் இப்போ மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய சட்டமன்றத்தில் இல்லை விலைவாசி பட்டியல் பிரச்சனையோ இல்லை மற்ற பிரச்சனைகள் பேச வேண்டிய இடத்துல கவர்னரே ஒரு தலைப்பாயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து? இதே பீரியடில் இந்த பாண்டு பிரச்சனை மக்களோட விலைவாசி பிரச்சனை பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய முதலாளிகளோட ஆண்டு வருமானம் சொத்து குவிப்பு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா ஃபஸ்ட்டு பெட்ரோல் டீசலுக்கே அழுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டால் பிளாசாவுக்கு வரி அழுவாங்க, அப்புறம் அவனுக்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி இது போச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் ஏற்றிட்டீங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் ஆண்டுட்டுருக்கூடிய திமுக அரசு தொடர்ச்சியாக ஆளுநரை குறி வச்சு பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களவையில் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டங்கள், வெளிநடப்பு அப்படிங்கிற பார்த்துட்டே இருக்கோம், தனிநபர் மசோதா அப்படிங்கிற எல்லாமே தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். குறிப்பாக நீட் மசோதா வந்து அவர் இன்னுமே வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலை அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மசோதாக்களை தொடர்ச்சியாக கிடப்பில் போட்டிருக்காரு ஆளுநர் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக திமுக தரப்பு வச்சுட்டே இருக்காங்க. ஆளுநர் தரப்புலேருந்து ஒரு பேட்டி வந்து சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, பல்வேறு விஷயங்கள் ஆளுநர் தரப்புலேருந்து பேசப்பட்டிருக்குதான் சொல்லணும். அது குறித்தும் மற்றும் இந்த விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் சொத்து வரி இந்த உயர்வு சம்பந்தமாக தான் பேசியிருக்கோம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர் தான் நம்ம கூட இருக்காரு, பல்வேறு கேள்விகள் அவர்கிட்ட முன்னுக்கு இருக்கோம், வாங்க பேசலாம். வணக்கம் ஜியா. சார், ஆளுநர் குறித்து நம்ம அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கார்னர் பண்ணி மறுபடியும் திமுக அரசு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் டிஆர் பாலு இரண்டு முறை பேசிட்டாரு ஆளுநரை திரும்ப பெறுங்க அப்படின்ட்டு. மாநிலங்களவையில் தனிநபர் மசோதாவை கொண்டு வராரு திரு வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மாநிலம் தாண்டி அது சென்ட்ரலில் நேரடியாக இந்த மக்களவையிலேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் எதிரொலிச்சிட்டு வருது. அது மத்தியில் பாஜக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர்களோட அந்த அதிகார வரம்பு அப்படின்றது வந்து இந்த ரொம்ப ஆதிக்கவத்தனமாக இருக்குது அப்படின்றது அரசியல் பார்வைகள் மட்டும் இல்லை பொதுமக்கள் பார்வையிலுமே வந்து இப்போது அது பேசப்படுற அதிகார குவிப்பு, அதிகார குவிப்புன்னு சொல்லலாம். இதற்கு சான்று வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நமக்கு புரியாமல் என்னென்னா அம்மையார் கிரண்பேடி அவர்கள் புதுச்சேரியில் இருந்தப்போ நாராயணசாமி அவர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி அங்கே என்னெல்லாம் பாடுபட்டது, என்னெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்றதை பார்ப்போம். இப்போது ஆளுநருன்றது வந்து அது வந்து ஒரு ஒரு பொம்மை அங்கீகார அதிகார போஸ்ட், அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு மகத்துவமான ஒரு பொறுப்போ இல்லை வந்து மக்களை நேரடியில் சந்திக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கிடையாது. ஆனால் அரசு ஒரு சில முடிவு எடுக்கும்போது இல்லை அரசுக்கு வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தீர்மானமாக போட்டு அனுப்பும்போது அதை முடிவெடுக்கிற நிலையில் தான் கவர்னர் இருக்கார். இப்போ நம்ம இவர் ரவி அவர்களுக்கு வரோம். இப்போ ரவி அவர்கள் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த முரண் வந்து முன்னாடி விட இப்போ அதிகமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறார். அது மாநில அரசு ஒன்று சொல்கிறதும் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் அரசியல் ரீதியாக ஒரு கருத்து தெரிவிக்கிறதுல, இருந்தாலும் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பேட்டியில் அவர் சார்பாக சொன்னது என்னென்னா கவர்னரோட வரம்புக்குள்ள என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்ற, அதை பின்பற்றி அதை பின்பற்றி தான் நான் செய்கிறேன், அதில் எந்த வயலேஷனும் கிடையாது, எனக்கு இருக்கிற பவர்ஸில் நான் அதன் விதின் தி கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறேன், அதை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது, அரசியல் ரீதியாக என் மீது வைக்கிற விமர்சனத்துக்கு நான் அரசியல்வாதி கிடையாது, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற, இது வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு விளக்கம், நல்ல ஒரு விளக்கம். இப்போது இங்கே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படின்றவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபிக்ஸே கிடையாது. கவர்னரோட வேலை இது, இந்த வேலையை இது இது இதுக்குள்ளே செய்யணும், இதெல்லாம் முடிவெடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த காலவரம்பில் முடிவு காலவரம்பு கிடையாது, இதை தான் செய்யணும்னு இருக்கும், ஆனால் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போ கவர்னருக்கு வந்து என்னென்னா மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதற்கு ஏற்றாற் போல் அவர்கள் வந்து கொள்கை ரீதியான விஷயங்களை திணிக்கிறதுனாலும் சரி, இல்லை ஒரு ஒரு மாநில அரசு வந்து மத்தியிலோ மாநில அரசுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குமே ஆனால் அப்போ மத்திய அரசு என்ன எண்ணோட்டத்தில் செய்யுதோ அந்த எண்ணோட்டத்துக்கு தோதான ஒரு நடவடிக்கையை தான் வந்து கவர்னர் எடுக்கிறார். குறிப்பாக சட்டமன்றத்தில் ரெண்டு முறை தீர்மானம் போட்டு நிறைவேற்றினாலும் அதை வந்து நான் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, முதல் முறை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு,
இரண்டாவது முறை இனிமேல் பெண்டிங்கில் இருக்குது. இல்லை அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு வந்து எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது, அந்த டவுட்டெல்லாம் கிளியர் ஆனால் தான் நான் அதை செயல்படுத்த முடியும், இந்த டவுட்டு இந்த கேள்விக்குலாம் பதில் தெரியாமல் நான் அனுப்ப மாட்டேன். அவர் தெளிவாக ஆளருக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே அவர் வந்து குடியரசு, அவர் திருப்தி ஏற்படாதவருக்கு நீங்கள் வந்து மனசில் ஒன்று நினச்சிட்டிங்க, நான் வந்து நீட்டை வந்து ஏற்றுக்க போகிறதில்ல, இல்லை எழுவர் விடுதலை அந்த மாதிரி சம்மந்தமான விஷயத்தில் நாங்கள் வந்து முடிவு எடுக்க போகிறதில்ல, கூட்டுறவு சங்கங்கள் கூட்டுறவு சம்பந்தமான அந்த மசோதா பில்லில் வந்து நாங்கள் எதுவும் முடிவு எடுக்க போகிறதில்ல, பாரதியார் பல்கலைக்கழகங்கள் ஒரு சில பல்கலைக்கழக சம்பந்தமான விஷயத்துலையும் நாங்கள் முடிவு எடுக்க போகிறதில்ல. அவர் முடிவு பண்ணிட்டார், அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், முடிவுக்கு வந்தவர் வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. இப்போ கவர்னர் வந்து தீர்வு கொடுக்கணுன்ற அவசியமோ கட்டாயமோ கவர்னருக்கு கிடையாது. என்ன பொறுத்தவரைலாம் இதில் வந்து எனக்கு இது புரியல, இல்லை இதில் இதில் சந்தேகம் இருக்கு, எனக்கு இது திருப்தி அளிக்கிற வகையில் இல்லை அப்படின்னும் போது இது வந்து பத்தாம் பொதுவான பதில். ஆனால் அவர் யார் வேணால் எப்போ வேணால் சொல்லிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகலாம். பேட்டியில் தெளிவாக சொல்கிறாருல்ல சார், அதாவது சிஎம் வந்து என்ன வந்து சந்திக்கிறாரு, கூட வந்து தலைமைச் செயலாளர் வராரு, தலைமைச் செயலாளர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவங்க வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது தெளிவாக வச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, முதல்வர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா கேட்டதுக்கு வந்து, அப்போ அவர் என்ன சொல்கிறாருனா கூடவே தலைமை செயலாளர் இருக்கிறாரு, அப்போ அவர் என்னோட எண்ணோட்டத்தையும் இதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு அவர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாருன்றார். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா கொள்கை ரீதியாக மாறி மாறி இருக்குது. இப்போ மத்திய அரசு வந்து நீட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் வேணும்னுது, மாநில அரசு வேணானது, அப்போ கவர்னர் வந்து என்னென்ற நிலைப்பாடு எடுப்பார், மத்திய அரசோட நிலைப்பாடு தான் எடுப்பார். அவர் கவர்னர் வந்து ரிப்போர்ட்ஸ் டு த பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட அந்த அந்த கட்சி பின்புலத்துலேருந்து வர்றதுனால அவர் அவங்கள, அப்போ அவருக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்து என்ன நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவர் புரியல தெரியல இதில் சந்தேகம் இருக்குன்றதான் வருவார். இது வந்து இப்போ இப்போ தனிநகர் அந்த மசோதா கூட எடுத்துக்கோங்க, இல்லை வந்து சாரி தீர்மானம் எடுத்து வந்திருக்கிறாங்க மக்களவையில். இப்போ இது வந்து அரசியல் ரீதியாக தான் போய் நிற்குமே தவிர்த்து எனக்கு நம்ம வந்து கவர்னரை வந்து திரும்ப பெறத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. அது பாராளுமன்றத்தில் வந்து திரும்ப பெறுங்கன்னு டிஆர் போல பேசுறாரு, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு பக்கமும் பார்க்க வேண்டிய இல்லை. அது மத்திய அரசு விரும்பினாதாங்க மாற்றும். நீங்கள் ஒன்று மத்திய அரசோட இணக்கமாக இருந்தாவோ இல்லை கூட்டணியில் இருந்தாலும் அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாகவும் ஒரு சில நேரத்தில் உங்களை காட்டிக்கிறீங்க, அதே டைம் வந்து நீங்கள் கவர்னரையே மாற்றணும் போது அது வந்து இப்போ இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் தீர்க்கமாக எதிர்க்கிறாங்க. ஒரு ஒரு கட்டட அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து விருந்தினராக கூட அவங்க அழைப்பி விடுக்கிறதுல, அப்போ அவங்க வந்து எதிரும் புதிரமாக அதில் ரொம்ப க்ளீனாக இருக்காங்க. பட் இங்கே நம்ம தமிழக அரசுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா போய் மனு கொடுக்கறது, அவங்கள பார்க்குறது, நட்பு பாராட்டுறது அப்படின்ற அந்த ஒரு புதுசாக கோபேக் மோடிலேருந்து ஒரு வெல்கம் மோடி ஸ்டாண்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கவர்னரை வண்டி எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி மாற்ற போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அது இந்த அரசியல் வந்து கண்டிப்பாக இருக்க போது இது கண்டிப்பாக மக்களையும் ஒரு சில நேரத்தில் பாதிக்கும். ஏன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் கவர்னரை பற்றின விவாதம் வரும். கவர்னர் இப்போ கவர்னர் ஒரு பேசு பொருளாயிடுறாரு. இப்போ மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய சட்டமன்றத்தில் இல்லை விலைவாசி பட்டியல் பிரச்சனையோ இல்லை மற்ற பிரச்சனைகள் பேச வேண்டிய இடத்துல கவர்னரே ஒரு தலைப்பாயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு சிலர் ஆமானுவாங்க, ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ மக்களுக்கு உண்டான நேரத்தை கவர்னர் மீதான விவாதத்தில் விரயமாக போகும். இது வந்து ஒரு ஒரு இது ஒரு நல்ல அரசியல் தளமாக நம்ம அதை பார்க்க முடியாது. ஒரு சில கேள்விகள் கவர்னர் எழுப்புறதுல ஒரு சில நியாயம் இருக்குது, ஆனால் அடிப்படையில் கவர்னரோட எண்ணோட்டம் கவர்னருக்கு என்ன வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வெங்கையா நாயுடு என்ன சொல்றாரு, காவியமயமாக்குறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோட தான் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அப்போ அந்த எண்ணத்தோடு பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து திமுக அனுப்புகிற இந்த பில் எல்லாத்தையுமே வந்து அவர் கிளியர் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. குறிப்பானா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை போர்ட்ஃபோலியோ சேஞ்சு ட்ரான்ஸ்ஃபரு உடனடி ஆடிட் இதெல்லாம் வந்து உடனடியாக இது நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், இதில் வந்து அவங்களுக்கு பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. திமுக அமைச்சர் தான் அவங்களுக்குள்ளே மாற்றிக்க போகிறாங்க, அதிமுகவில் இருந்தால் பிஜேபியில் இருந்தால் போட போகிறதில்ல. ஒருவேளை நியமனம் போஸ்ட் அந்த மாதிரி வரும்போது பார்க்கணும். இன்னொன்று இது இன்னும் கொஞ்சம் காலம் இது செல்லுமையானால் வைஸ் சான்சலர் போஸ்ட், அதாவது பொதுவாக வந்து கவர்னர் நாமினின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஸ்டேட் நாமினின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் கமிட்டியில் ஒருத்தர் போடுவாங்க. இப்போ கவர்னர் வந்து வைஸ் சான்சலருங்களை வந்து அவராக போட போகிறாரா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் யார் முன்னிறுத்ததோ அவங்கள, ஏன்னா நம்ம சூரப்பாவை பார்த்தோம் கடந்த காலத்தில் மற்ற கவர்னர் போட்டு அந்த பிரச்சனைகள் வருது. இப்போ இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது ஆட்சி வந்து மத்தியிலையும் மாநிலம் வேறு வேறு கட்சிகள் இரு எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்கும் ஏனால் கவர்னர்கள் வந்து இந்த மாதிரி இந்த சிண்டு முடி வேலை வந்து நிறைய நேரத்தில் பண்ணியிருக்காங்க. இது எல்லா காலத்திலத்திலையும் சமகாலத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். கவர்னர்ன்றது வந்து ஒரு ஒரு சில சித்தாந்தம் கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கணும். அப்படி ஒருவேளை இருக்குமே ஆனாலும் அது வந்து அது வெளியில் தெரியாத மாதிரியாச்சு
கொஞ்சம் நாகரிகம் கருதினா அதை மாதிரி பேச வேண்டியதில்லை. இப்போ ராமராஜ்யம் வேணும் அப்படின்றது வந்துட்டு அந்த இந்துத்துவ கட்சியை சார்ந்தவங்களோ இல்லை பிஜேபி நபர்கள் பேசுறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த நம்பிக்கை அந்த கொள்கையில் அவங்க தீவிரமாக இருப்பாங்க. இல்லை இல்லை, என்ன எக்ஸ்பிளனேஷன் வேணும்? நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு போங்க, இல்லை நான் கவர்னராக இருக்கிற இடத்துல சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், மக்களை வந்து நல்லபடியாக அந்த மாதிரி பேசிட்டு போகலாம். கவர்னரே வந்து இப்போ கவர்னர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்களோட அவர் தானே சொல்கிறாரு இது வந்து நானும் இந்த ஆட்சியில் ஒரு அங்கம், நானும் ஒரு உறுப்பினர் சொல்கிறாரு, அப்போ திமுக ஆட்சியில் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போகலாமே. அப்போ வேணும்னும் போது அவர் வந்து நானும் ஆட்சியில் ஒரு பங்குன்றாரு. ஆனால் அவர் மனசில் வைக்கிறது எந்த ஆட்சியானா பாஜக ஆட்சியை தான் அவர் மனசில் வைக்கிறார். அப்போ இதுவே பாருங்கள், அவரோட அந்த மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம், அவரோட அந்த தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவர் எதையோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. இப்போ நீங்கள் இப்போ ராமராஜ்யம் அப்படின்னீங்கன்னா அப்போ இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு கடவுளை சொல்லி அது மாதிரி பேசுவாங்க. இது வந்து அரசியல் தானே தவிர்த்து கட்சிகள் எது ஆட்சிக்கு வருதோ அதை வச்சு தான் போனமே தவிர்த்து உங்களோட மத ரீதியான சித்தாந்தங்களோ கொள்கையிலையோ வந்து திணிக்கிறது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஏன் கவர்னர் இப்படியெல்லாம் பேசுகிறாருன்றது படித்தவர் திணிக்கும். கவர்னர் வந்து ஏதோ படித்தவர், அவர் இது மாதிரிலாம் பேசுறது வந்து அது வந்து மக்களை வந்து பிளவுபடுத்துறதுக்கு உண்டான வேலையாக தான் போகுமே தவிர்த்து மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான வேலையாக வந்து இது கண்டிப்பாக செல்லாது. இப்போ ராமராஜ்யம் ஏன் வரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக இந்துக்கள் கேட்பாங்கல்ல, அப்போ கவர்னர் என்ன சொல்லுவாங்க, இல்லை கவர்னருக்கு வேண்டப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ராமராஜ்யம்னா இவங்களுக்கு கோபம் வருது, அப்போ இவங்க இந்துக்கள் எதிரி. அந்த சூட்சமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க இவங்களோட வார்த்தைகள் பாருங்கள். அதாவது கடவுள் பேரை முன்வைத்து ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போடுறது, அதை பற்றி யாருன்னா பேசிட்டாங்கன்னா உடனே அதை விமர்சனமாக்குறது, கூடவே வந்து பத்தாக்குறைக்கு இந்த கருப்பர் கூட்டம் ஒரு சில திராவிட சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எதனா ஒன்று நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயத்த கொளுத்தி போடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், இந்த சைடும் பற்றிக்கிட்டேரியும் இந்த சைடும் பற்றிடும். அப்போ இங்கே வந்து ஒரு மோசமான மலிவான அரசியல் தான் இருக்குமே தவிர்த்து நாகரிகமான ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கின ஒரு அரசியல். அதுக்கு வந்து கவர்னர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தது வந்து நீங்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, யாருமே ஏற்றுக்க முடியாதுங்க. கவர்னரோட வேலை வந்து எந்த ராஜ்யம், நான் சொன்னது வேற விஷயம், ஆனா புரிந்து கொள்ளப்பட்டது எல்லாம் வெளியே வந்தது வேற விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல, அவரு விளக்கம் வந்து யார் வேணா எப்ப வேணா கொடுத்துக்கிட்டே போலாம். இந்த ஊர்ல அரசியல் தலைவர்கள் விளக்கம் வந்துட்டு புதுசல்ல, கவர்னரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிட்டார். கவர்னர் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா கவர்னர்ன்ற என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு புத்தக கண்காட்சி, இந்த மாதிரி விஷயங்களில் போய் திறக்கிறது, ஃபங்க்ஷன் பண்ணுறது, கவர்னர் அட்ரஸ் அசம்பிளி இவ்வளோதான் இருக்குமே அவனமே. பட் இப்போ பிஜேபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸோட ஆக்டிவிட்டி, இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து ஆட்சிக்கு வந்தப்பவே கவர்னர் வந்து ஒரு சில திட்டங்களை பற்றிலாம் எனக்கு வந்து அறிக்கை வேணும், எனக்கு வந்து அதை பற்றி ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டப்போ அப்போ திமுக என்ன சொன்னாங்கன்னா வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு அன்னைக்கே நீங்க அதை ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நிறைய நேரத்தை திமுக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அப்படியே அமைதியா போயிடலாம், நல்லா போனா போயிடுது, அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது வந்து இல்ல இல்ல மாத்துங்கன்றாங்க மாதிரி ஒரு இது பண்றாங்க. சொத்து ஒரு விஷயம் நீங்களே எடுத்தீங்க, அதுக்கு விளக்கங்களும் தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டே ஒரு திமுக தரப்புல அமைச்சர் நேரு உட்பட எல்லாருமே விளக்கத்தை கொடுத்துட்டே வராங்க. மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய தலைநகரங்களில் ஏற்றின சொத்து வரவை விட இங்கே குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற வாதத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க, ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் ஆச்சு, இப்படி ஒரு வரி அதிமுக இந்த முறை முந்தி கொண்டு போய் அவங்க ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டாங்க. இன்றைய தினம் பாஜக ஆர்ப்பாட்டத்தை செய்ய போகிறாங்க, இன்னும் 2 நாட்களில் வந்து நடத்த போகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க 2018 வந்து இந்த சொத்து வரியை வந்து உயர்த்ததை பற்றி அன்றைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, அதுக்கு வந்து பில்லெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விவாதங்கள்லாம் வரும்போது திமுக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துச்சு. சரி, 2018 வரலை, 19, 20, 21 தள்ளி வச்சாங்க. இப்போ 2022 இப்போ திமுக ஆட்சி, அன்னைக்கு எதிர்த்துட்டு இன்றைக்கி வந்து அதற்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மத்திய அரசு வந்து ஸ்வச் பாரத்தில் அப்போ தான் உங்களுக்கு பணம் கொடுப்போம், அர்பன் ரெனிவல் மிஷினில் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுப்போம், மாநிலங்களுக்கு ஒதுக்கூடிய நிதி வந்து இது வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் கொடுப்போம். கிட்டத்தட்ட கோர்ட்டுமே வந்து இதே ஒரு நிலைப்பாடை சொல்லியிருக்கு முன்னாடி. கோர்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் மக்களோட பிரச்சனை தெரியாது, அவங்களோட வலி வேதனை என்னன்னு புரியாது. பட் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிற இல்லை வாக்கு அரசியலில் இருக்கிற திமுகவுக்கும் இது புரியலன்றதான் எனக்கு வியப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதே மாற்றி செய்கிறீங்க, அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ ஆட்சிக்கு வந்துட்டால் நீங்கள் பேசினதெல்லாம் மறந்துடுவீங்க. இன்னொன்று, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, அப்போ சொத்து வரி வண்டி ஏற்றலைனா எப்படி மாநகராட்சிக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்றாங்க. இல்லை இப்போ அரசு கட்டமைப்புக்குள்ளே ஒரு கட்சி வருது அப்படின்னா அதற்கு ஒரு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அரசுக்கு தேவையோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லை இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதாவது முந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்கும், இல்லை செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது, இன்றைக்கி வந்து உயர உயர கட்டடம் கட்டுறாங்க. அது சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், எல்லா நகரத்துலேயும் வந்து கட்டடங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது. அப்போ வரியுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு தான் வரி வருது. முன்னாடி வந்து ஒரு காலி மனைக்கு இல்லை ஒரே ஒரு ஓட்டு வீடு இருந்ததுக்கு 1000 ரூபா வரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஓட்டு வீடு வந்து கட்டடமாகி 4 வீடு ஆயிடுச்சு, அப்போ 1000 ரூபா வந்து இந்த இடத்துல இன்றைக்கி 4000 ரூபா வரி வரும். பத்தாவதுக்கு கைட்லைன் வேல்யூ எல்லாமே ஏறிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிட்டு வரீங்க. சொத்து வரினா சொத்து வரி வண்டி ஏறவே போகல, சொத்து வரிக்கு கூடவே ஒரு போனஸ் வந்து தண்ணி வரி. இப்போ தண்ணி வரையும் ஏறப்போகுது. தண்ணியை வந்து சும்மா கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு 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 நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் தண்ணிக்கும் காசை வாங்கிட்டு இன்றைக்கி பாட்டிலே விலைக்கு தான் விற்கிறோம் நம்ம. அப்போ தண்ணி வரியாகுது. அப்போ இது வந்து என்னென்னா இதை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு காலத்தில் வெஸ்ட் மாம்பலமும் டி நகரம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, இன்றைக்கி வந்து அது கமர்ஷியல் ஏரியா, முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஏரியா. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேக்ஸ் ஒரு ஒரு இதுக்கு, அது வந்து கமர்ஷியலாக மாறும்போது 100 மடங்கு 100 ரூபா இருக்கும், இல்லை 80 ரூபா இருக்கும். அப்போ ஏரியாவே வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக இருந்து கமர்ஷியலாக மாறுது, ஒன்று. ரெண்டாவது வந்து கட்டடம் வந்து எண்ணிக்கை, தளங்களோட எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுக்கிட்டே போகுது, அப்போ அதுலேயே உங்களுக்கு வரி வருது கூடுதலாக. இன்னொன்று மூணாவது, இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறும், ஏரியா மாறுறது வேற. ஏரியாக்குள்ளேயே ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக மாறி மல்டி ஸ்பெஷாலிட்டி பில்டிங் ஆகும், அதாவது கல்யாண சத்திரமாக ஆகுது, இல்லை வந்து ஆஸ்பத்திரி ஆகுது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு வரி இன்னும் அதிகம், தனியார் பில்டிங் ஆகும். அப்போ அதற்கு கல்யாண சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வரி எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போது மூணு வகையான வரி வந்து அதிகமாக வருது. பத்தாவதுக்கு காலி மனைக்கும் இப்போ நம்ம வரி வாங்குகிறோம், அதுவும் அதை இரட்டிப்பு ஆக்குறோம். அப்புறம் அந்த செல்போன் டவர் வச்சுருந்தா அதுக்கு வரி, அதற்கப்புறம் அதெல்லாம் ஸ்பெஷல் பில்டிங் கேட்டகரியில் அதற்கு வரி. பார்க்கிங் யாருன்னா விட்டுருந்தாங்கன்னா அதுக்கும் இப்போ டேக்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. இப்போது இதெல்லாம் வந்து கட்டட முதலாளிக்கோ இல்லை வந்து இது இதோட ஓனருங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொத்து வரியும் தண்ணி வரியும் ஏற்றிங்கன்னா வாடகை ஏற்றிட்டு போயிடுவாங்க. அமைச்சர் சொல்கிறார் 7% 8% பில்டிங் தான், 7% விழுக்காடுக்கு தான் இது ஏறுன்றாரு. 7%ன்றது வந்துட்டு ஏறுன்றது அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு ஜியோவில் குறிப்பாக சொல்லியிருக்கு, எல்லா கட்டடத்துக்கும் தான் அப்படின்னு. அப்போ நீங்க வந்து ஊர்ல இருக்கிற ஊராட்சி பில்டிங் அவர் வந்து மாநகராட்சியை பிரிச்சு சொல்றாரு, சென்னை மாநகராட்சின்னா இவ்வளவு பர்சன்டேஜ் இல்லைங்க, கோவைனா இவ்வளவு. அப்போ எல்லா கட்டடம் இப்ப புதுசா இப்ப காலி மன கட்ட போறாங்கல்ல, அவங்களுக்கும் நீங்க ஏத்த தானே போறீங்க, அவங்க கட்டி என்ன அவங்களே இருக்க போறாங்க, வாடகைக்கு தானே விட போறாங்க. அப்போ ஆல்ரெடி வாடகை கட்ட முடியாம நிறைய பேர் வந்து நகரத்துல வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நகரத்துக்கு எதுக்கு வராங்க, ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சு இது பண்ணணும்னா அப்ப வாடகை வீட்டு வாடகை ஏறிவிடும். இப்ப நீங்க அடிப்படையில ஜனங்களோட பிரச்சனையை பாருங்க. ஒரு சைடு வந்து பெட்ரோல் டீசல் 100 ரூபா 110 ரூபா வந்துருச்சு, சிலிண்டர் 1000 ரூபா வந்துருச்சு. மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, உங்களுக்கு வந்து அந்த விளக்கை வந்து உங்களுக்கு வங்கியில செலுத்துறோம்னு சொன்னாங்க. வங்கியில இப்ப வர்றது கிடையாது, மானியம் வந்து இப்ப மக்களுக்கு வங்கியில வர்றது இல்லை. இப்ப பெட்ரோல் டீசல், கேஸ் விலை, வீட்டு வாடகை, தண்ணி வரி, அதுக்கப்புறமா வந்து சுங்க வரி டால் பிளாஸால, அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். இப்போ வந்து ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து முன்னாடி 600 ரூபா இருந்தது, இப்போ வந்து 3500 ரூபா. அது இல்லாமல் அந்த டெஸ்டிங்க்கு வந்து ஒரு 800 ரூபா 1000 ரூபா கட்டணும். அப்போ 5000 ரூபா வந்து அவங்க வந்து எஃப்சி பண்ண போனால் அழுகணும். இது இல்லாமல் லஞ்ச லாவண்யம் தனி, இது இல்லாமல் டாஸ்மாக்ல குவார்டர் வேலையும் ஏற்றி விட்டீங்க. இப்போ ஒரு சாதாரண இன்னைக்கு வண்டி ஓட்டாத ஆள் இருக்காங்களா, ஒன்று டூ வீலர் வச்சிருக்காங்க இல்லை கார் வச்சிருக்காங்க. அப்போ டூ வீலர் கார் வச்சிருக்கவங்க ஃபஸ்ட்டு பெட்ரோல் டீசலுக்கு அழுவாங்க, அதுக்கப்புறம் வந்து டால் பிளாஸாக்கு வரி அழுவாங்க, அதுக்கப்புறமா வந்து வண்டி ரினியூவல் பண்ண இன்சூரன்ஸு 15-18 வயசு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் நீங்கள் ஏற்றிட்டீங்க, ஜிஎஸ்டி ஏற்றிட்டீங்க. அப்புறம் அவனுக்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி இது போச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸும் ஏற்றிட்டீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் முன்னாடி வந்து 25,000-க்கு மேலே இருந்தால் கூட எக்ஸம்ஷன், அதையும் லிமிட்டை குறைச்சிட்டிங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் மக்கள்கிட்ட வந்து சுரண்டி வாரி திங்க முடியுமோ, மக்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்க முடியுமோ, அதுதான் மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொத்து வரைக்கும் இவங்க வந்து ஒரு விளக்கம் சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை அதான் மாறி மாறி குறை சொல்கிறாங்க, மாறி மாறி மக்களை வந்து ஏமாத்துறாங்க. டீசல் விளையாடுறதுக்கு ரஷ்யா உக்ரைன் போகிற ஒரு பக்கங்கிறாங்க, இல்லை கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் வாங்கின பாண்டுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த பாஜக முன்வைக்குது. இன்னொரு பக்கம் சிதம்பரம் அவர்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த பாஜக ஆட்சி காலத்தில், அதாவது 7-8 ஆண்டுகளில் தலைக்கு 1 லட்சம் பக்கம் வந்து நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்க வரியா அப்படிங்கிறதையும், பெட்ரோலில் மட்டும் வரியா வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறார் அவர். மக்களை வந்து மொத்தமாக வந்து எதையோ ஒன்று சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி மொட்டடிக்கிற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? மக்களுக்கு வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியார் கல்விக்கூடங்களில் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க, மருத்துவத்துக்கு போனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறது. இந்த கொரோனா காலம் வந்ததுலேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொஞ்சம் பேர் தான் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் எடுக்கலை. எதுக்கு எல்லாரும் ப்ரைவேட்டில் போகிறாங்க, அரசு மருத்துவமனையெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா யாருமே வந்து அங்கே போக போகிறதில்ல.
இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் வந்து ஒரிசா கூடயோ பீகார் கூடயோ உத்தரப்பிரதேச கூட பார்க்கும்போது தமிழகத்தோட ஆஸ்பத்திரி உட்கட்டமைப்பு அருமையாக இருக்கிறது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் தமிழக மக்கள் வந்து வரி அதிகமாக கட்டுற மக்கள், அதிகமாக வேர்வை சிந்தி உழைக்கிற மக்கள், வளர்ச்சிக்காக தான் நாங்கள் வந்து இல்லைங்க. எது வளர்ச்சினே உங்களுக்கு தெரியல. நான் இப்போ சொன்னேன், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் கட்டினீங்கல்ல, அங்கே வந்து ரோடு என்ன 10 ரோடா போடுறீங்க? அதே ரோடு தானே, அதே ஸ்ட்ரீட் லைட் தானே, அதே குப்பை வர்றதானே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே வந்துச்சு? இன்னும் பிரித்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், சென்டர் மீடியன், சென்டர் மீடியன் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பிரிட்ஜுக்கு மேலெலாம் வந்து ஸ்டீல் வைக்கிறாங்க. பிரிட்ஜு மேலெலாம் ஆக்சிடெண்ட் நடக்காது. பிரிட்ஜு மேலே நீங்கள் சிமெண்ட் வச்சு கட்டினாவே போதும், அதுக்கு மேலே ஸ்டீல் வைக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா இந்த மாதிரி அத்தியாவசிய செலவு? தண்ட செலவு பண்ணுவீங்களா? நிறைய இடத்துல தண்ட செலவு. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுறீங்களே, தண்ணியெல்லாம் போதா? ஏன் கிணறு வெட்டலாமே, அரசாங்கத்துக்கு இருக்கிற இடத்துலயும் காலி நிலத்திலையும் கிணறு வெட்டலாமே, அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு வாட்டி கிணறு வெட்டிட்டா தூர் வாரத்துல என்ன சம்பாரிச்சிட முடியும்? ரோடு போடணும், சென்டர் மீடியன் கட்டணும், ஃபுட்பாத், அது இன்னொன்னு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடச்சி திருப்பி போடணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடச்சி திருப்பி போகணும். எதுக்கு கான்ட்ராக்ட் விடுறீங்க? கான்ட்ராக்ட் விடுற செலவை குறைக்குதா இன்னைக்கு நான் மாநில அரசோ மத்திய அரசோ இல்லை எந்த 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 கட்சியோ எடுத்துக்காங்க, அதை குறைக்கிறது இல்லையா? எதை எதை எதுக்கு ஏத்திட்டே போறீங்க? ஏன் கார்பரேஷன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன பண்றாங்க? போயிட்டு வீடு வீடாக போயிட்டு வீடு கட்டும்போது பிரச்சனை கொடுக்குறாங்க, பிரியாணி கடையில் போய் இழுத்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு சைடு மக்கள் மேலே இருக்கிற பிரச்சனைகள். அப்போது நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, வந்து கம்யூனிஸ்ட் தொடர்கள் அதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தனியார் மயத்தை கைவிடுங்க, தனியார் மயத்தை கைவிட்டு அரசாங்கமே ஒரு சில விஷயங்கள் எடுத்து செலவும் போது கண்டிப்பாக வந்து ஊழல் குறையும், செலவினங்கள் குறையும். அதற்கு எந்த அரசுமே தயாராக இல்லை. உங்களுக்கு உங்களோட செலவுனா அதை கான்ட்ராக்டர் செலவை வந்து எல்லா அரசும் ஊக்குவிக்குது. அதிமுக அரசு அதில் கொள்ளையடிச்சுது, கொள்ளையோ கொள்ளையடிச்சாங்க. அதே கிட்டத்தட்ட வந்து அதே பின்னணியில தான் இவங்களும் அதை விசாரிக்கிறதா சொல்லி திமுக இல்லைங்க. நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சொத்து வரி ஏத்தனப்போ இதே வாயில தானே நம்ம அதை எதிர்த்தோம். இன்னைக்கு வந்து அதற்கு நம்ம மத்திய அரசு சொன்னா கேட்போனா அப்ப நீட்டு ஏன் கேளுங்க? நீங்க வந்து முரணா பேசக்கூடாது. நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் வந்து அதை வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு உங்கள் வாயிலிருந்து வந்தது. இப்போ மக்களுக்கு வந்து இதுனா வந்து இனிப்பள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இது வந்து ஏதோ முதலாளிகள் சொத்து வரி வச்சிருக்கவங்களை பாதிக்காது, கீழே போகும். கீழே போகும், ஓகே. புரியுதுங்களா? ஒரு 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 பேச்சுலர் ட்ரிப்ளிகேட்ல தங்கி இருக்கிற பேச்சுலர் மேன்ஷன்ல வரி வாடகை உயர்த்தப்படும். ஒரு அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு வண்டி ஓட்டுநர் எடுத்துக்கோங்க, ஒரு டாக்ஸி ஓட்டுறாரோ இல்லை ஆட்டோ ஓட்டுறாரோ இல்லை லாரி ஓட்ட எதையோ ஒன்று ஓட்டுறாரு வச்சுக்கோங்க. சுங்கவரியில் வருமானம் அவர் சம்பாதிக்கிற காசு போகுது, பெட்ரோல் டீசலில் போகுது, வண்டி எஃப்சி ரெனிவலில் போகுது, அது இல்லாமல் காவல்துறை கையை போட்டு காசு கேட்டாங்கன்னா அதுக்கு போகுது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எதனா எடுக்கணும்னா அதுக்கு போகுது. அப்போ ஒரே ஒரு வாடகை தான், எல்லா இடத்துலையும் பணம் போகுது. அது இல்லாமல் வீட்டுக்குன்னு போனால் வீட்டு வாடகை. அப்போ இப்போ வீட்டு வாடகை ஏறும்போது கல்வியிலையும் வாடகை ஏறும். அப்போ கல்வி நிறுவனம் என்ன பண்ணுவோம்? தனியார் நிறுவனம் வாடகை ஏற்றும், ஃபீஸ் ஏற்றும். நீங்கள் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு இதை ஏற்றும் போது என்ன ஆகிடும்னா, சுற்றி இருக்கவங்கள உடனே பொருளாதாரம் வளராது, இது வந்து இது அதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு வந்து மக்களோட பிரச்சனைகள் தெரியாதனால தான் நீங்கள் இந்த நுனி அரசியல் வந்துட்டு பொருளாதாரம் வளர்ச்சி வேகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு என்ன, இப்போ இந்த 20 வருஷத்தில் நீங்கள் என்ன வந்து எல்லாம் எலவேட்டட் ரோடு போட்டு கொடுத்துட்டீங்களா? சரி, போட்டு கொடுத்தாலும் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே ஒரு டால் பாஸாக போட்டு காசு வாங்க போகிறீங்க. நீங்கள் பண்ணுவது வியாபாரம், நீங்கள் பண்ணுவது சேவை கிடையாது. சரி, நாங்கள் கேட்பது சேவை. நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? நாங்கள் உங்களை சேவை செய்வோம், உங்களோட நண்பனாக இருப்போம், உங்களுக்கு உங்கள் பிரச்சனை வராமல் பண்ணி ஆட்சிக்கு வந்து பிரச்சனையை அதிகமாக கொடுக்குறீங்களே. கடந்த காலத்தில் இருந்தவங்க ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, மக்கள் பணத்தை சுரண்டி அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு வாட்டு போடும். நீங்களே வந்து இல்லை இல்லை வரி நல்லது தான், வரி ஏற்றுவது ஒன்றும் தப்பில. அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இங்கே? நான் அதுக்கு ஒரு கம்பேரிட்டிவாக கேட்குறேன். கடந்த காலங்களில் இந்த மாதிரி அதாவது பெட்ரோலை கொஞ்சம் ஏறும்போதே வந்து போராட்டங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பார்த்துருந்தோம். அதாவது காங்கிரஸுக்கு எதிராக வந்து பாஜக பண்ணாங்க, அன்றைய காலகட்டத்தில் அதிமுக பண்ணியிருக்கு, திமுகவும் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ வந்து பெரிய அளவில் போராட்டத்தை பார்க்க முடியுது இல்லையே, ஏன் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கி பாருங்கள், அதிமுக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது சொத்து வரிக்கு, சொத்து வரிக்கு ஏன் சிலிண்டர் தூக்கி தலைமையில் வச்சு நிற்க வேண்டியது தானே? 1000 ரூபா போகுது சிலிண்டர் இன்றைக்கி, 967 ரூபா கிட்ட வருது. பாவம் கூலி தொழிலாளி தூக்கிட்டு வந்து ஒரு 2 மாடியோ 1 மாடியோ இல்லை தரையிலேயோ போகிறாரு, அவருக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபா கொடுக்குறோம். அதுவே கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறாங்க ஜனங்க. 1000 ரூபா போயிடுச்சு. ஏன் அப்போ அந்த சிலிண்டரையும் தூக்கி வச்சுட்டு போராட்டம் பண்ணணும்? மத்திய அரசை பற்றி எதுவுமே பேசுறதே கிடையாது அதிமுக. அதுக்கு தான் உக்ரைன் ரஷ்யா போர். அதனால எங்க உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இன்னைக்கு வந்ததுங்க. டீசல் குறைக்க முடியல. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகட்டும், பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஆகட்டும், எல்லாமே செய்தித்தாளில் செய்திகள் வந்திருக்கு. என்னன்னா, ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டு மலிவான விலையில வந்து பெட்ரோல் வாங்குறோம், டீசல் வாங்குறோம்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கு எண்ணெய் நிறுவனங்கள் மூலியமா. அது செய்தித்தாள் ஒரு சிலதுல பத்திரிக்கைன்னு வந்திருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் லெட்டர்ல இன்டிமேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இங்க என்ன புரிஞ்சுக்கிறது? ஏதோ ஒரு பிரச்சனை வருங்க,
ஒன்று சைனாவிலேருந்து எதனா ஒரு பிரச்சனை வரும், இல்லை கோவிட் வரும், இல்லை வந்து பொருளாதாரம் மந்தமாகும். அப்போது நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து மக்கள் மீது வந்துட்டு இது வன்முறை டாக்ஸ் டெரரிசம்னு வாங்க, அதை தான் இவங்க வந்து கட்டவிழ்த்து விட்டுட்ருக்குறாங்க. அப்போது இது என்ன எங்கே கொண்டு போய் விடும்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் டாக்ஸை ஏற்றி ஏற்றி போடும்போது மக்கள்கிட்ட வந்து அவங்க செலவு பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வெளியில் போய் சாப்பிட்றதோ, இல்லை வந்துட்டு ஒரு நாளைக்கு படத்துக்கு போகிறதோ, இல்லை அவங்களுக்குன்னு தேவைப்படுற செலவுகள் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன செலவுகள், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வயிற்ற கட்டி வாயை கட்டி வட்டியை கட்டி மக்களோட மக்கள் வந்து அங்கே தான் வந்து இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது தான் என்ன வந்தால் பொருளாதாரத்தில் சிக்கல் வரும். இப்போ நம்ம பார்க்குறோம் பொருளாதார சிக்கல் எங்கெல்லாம் இருக்குது. இப்போ அம்மையார் திரு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கு, வெளியில் மாநில வெளியூர்லேருந்து வந்த பணங்கள் எடுக்கப்பட்டாலும் உள்ளூர் சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பணத்தை போட்டு ஷேர் மார்க்கெட்டை நல்லா வைக்கிறாங்கன்றீங்க. ஷேர் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, மற்ற மார்க்கெட்டில் என்ன நிலமன்னு பார்க்குறீங்க போயிட்டு. மட்டன் விலை 900 ரூபா, 800 ரூபா, பருப்பு விலை 20 ரூபா 30 ரூபா கிலோக்கு ஏறி இருக்கு, எண்ணெய் விலை 30 ரூபா 40 ரூபா ஒரு கிலோக்கு ஏறி இருக்கு. நான் சொல்றது எல்லாமே ஒரு கிலோ விலை. மக்கள் வந்து எண்ணத்தை சாப்பிடுது, மருந்தோட விலை 20-25 விழுக்காடு ஏறி இருக்கு. அப்ப மக்கள் வந்து நீங்க வந்து உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு என்ன நீங்க வந்து செலவு பண்றதில்ல, நீங்க போய் கடையில போய் எதுவும் வாங்குறதுல உங்களுக்கு எது எவ்வளவு விலை விற்குதுன்னு தெரியறதில்ல. குறைந்தபட்சம் வந்து கட்டணங்கள் கூட விமானத்துல போறதுக்கும் வந்து நீங்க போயிட்டு பண்ண போறதில்ல, யாரோ உங்களுக்கு புக் பண்ண போறாங்க அரசாங்க செலவு. அப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்க பாக்குறது பார்வையெல்லாம் என்ன, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீங்க போகும்போது ரோடெல்லாம் போட்டு சுத்தபத்தமா நல்லா வச்சிருப்பாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க எவ்வளவு குப்பை இருக்கு, அந்த ரோட்ல எவ்வளவு பேர் ரோட்லயே இருக்கிறாங்க. நீங்க வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க, இல்ல குளோபல் எக்கனாமிக்ஸ் ஃபோரம்ஸ் அவங்க தர ரிப்போர்ட் எடுத்துக்கங்க. ஆண்டு வருமானம் ஒரு சில மக்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிரு, கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு அந்த வளர்ச்சி விகிதாச்சாரம் குறையுது. ஆனா 1.5 லட்சம் 1,30,000 கோடிகள் வந்து ஜிஎஸ்டி பணம் போயிட்டு இருக்கு, மத்திய அரசுக்கு வருவாய் வந்து கூட்டிகிட்டு போகுது, தனிநபரோட வருவாய் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ தமிழகத்திலேருந்து எடுத்துக்கிட்டாலுமே நம்ம 10% பணம் கொடுத்தோம்னா அவங்க 4%, 5% தான் திருப்பி தராங்க. இது வந்து இந்த இதை பத்தி இந்த விகிதாச்சார பிரச்சனைகள் பத்தி யாரும் பேசுவது இல்லை. எது எடுத்தாலும் வளர்ச்சி இல்லாதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பெட்ரோல் டீசல் விலைக்கான அதை வந்து நாங்கள் வளர்ச்சிக்காக தான் பண்ணணும்னு ஒரு பக்கம் முன்வைக்கிறார், இன்னொரு பக்கம் பாண்டு வந்து பெட்ரோல் பாண்டு தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இப்போ யார் கேள்வி கேட்டாலும் அந்த பெட்ரோல் பாண்டு விஷயங்களை தான் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, யார் கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. இப்போது இங்கே ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இதே பீரியடில் இந்த பாண்டு பிரச்சனை, மக்களோட விலைவாசி பிரச்சனை பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், பெரிய பெரிய முதலாளிகளோட ஆண்டு வருமானம் சொத்து குவிப்பு 2x 3x ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் போட்ட கொள்கைகள் இருக்குது பாருங்கள், காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இல்லை இப்போ போட்டுக்கிட்டு இருக்க கொள்கைகள் எல்லாமே வந்து வட்டியை வந்து வேற ஒருத்தருக்கு கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்போ சொல்கிறீங்களா இந்த ஆத்மா நிர்பர், மேக் இன் இண்டியா, அது வந்து அப்போ எங்கே போச்சு? இந்தியா வந்து தன்னிச்சையாக இருக்கும், தனி நாடாக வந்து வளர்ச்சியாகவும் வல்லரசாகவும் நீங்கள் தானே சொன்னீங்க, 7 வருஷம் ஆச்சு, இன்னுமும் அப்போ பாண்டு பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்க முடியாதா? சின்ன சின்ன ஊர் இந்தியாவை விட பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்களாம் வந்து பெட்ரோல் டீசல் இதை விட கம்மியாக கொடுக்குறாங்களே. இப்போ இன்னைக்கு இலங்கையில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி சரியாக பண விகிதத்தையும் மக்களோட பிரச்சனையும் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் இஷ்டத்துக்கும் கடன் வாங்கினதோட பிரச்சனை. பார்ப்போம் சார், குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. டீசல் விலை 100 ரூபாய் தாண்டிடுச்சு, பெட்ரோல் 110 தாண்டிடுச்சு. அது போக இந்த ஆளுநர் சம்மந்தமான விஷயங்களும் மிக முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.